எங்கள் குழந்தை பேர் பாரதி. ஒரு வயசு வரைக்குமே இவன் மற்ற குழந்தைங்க மாதிரி மற்ற குழந்தைங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எந்தெந்த மாதம் பண்ணுவாங்களோ அதான் பண்ணிட்டு தான் இருந்தாள். ஆனால் ஒரு ஒரு வயசு வரைக்குமே அவளால் எந்திரிச்சு நிற்கவே முடியலை. நம்ம நிற்க வச்சா கூட நிற்க முடியலை. ஈவன் அவளால் உதைக்க கூட முடியாது. இப்படி உதடா பால அப்படின்னு சொன்னால் கூட அவளால் காலை வச்சு உதைக்க முடியாது. காலை தூக்கும் போது அவள் சில நேரம் கையை வச்சு தூக்குவாள். அவள் காலை கையை வச்சு தூக்கிக்குவாள். சமணம் போட்டு விட்டோம்னா அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவானா, கையை வச்சு ரிலீஸ் பண்ணுவான் அந்த காலை. அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கு பாப்பாவுக்கு, காலில் தான் பிரச்சனைங்கிற மாதிரி தான் நாங்கள் நினச்சோம். இந்த அளவு தீவிரமாகவும் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஒரு நியூரோபீடியாடிக் டாக்டர்கிட்ட போனோம். அவங்களுக்கே கொஞ்சம் மைல்டாக டவுட் வந்துருச்சு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, பாப்பாவுக்கு வந்து ஜெனட்டிக் டிஸார்டர், ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி, டைப் டூ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நிற்க மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக பாப்பாவுக்கு அப்படி இருக்கிறது எப்படின்னா, இவன் வந்து இந்த அளவு ஒரு சீரியஸ்னு எங்களுக்கு தெரியாது. மித்ராங்களோட ஒரு குழந்தைக்கு ஏற்கனவே ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபியில் பாதிக்கப்பட்டு 16 கோடி இன்ஜெக்ஷன் போட்டு அந்த குழந்தையோட நியூஸ் கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் தான் ஒரு 16 கோடிக்கு இதுக்கு இன்ஜெக்ஷன் இருக்குங்கிறதே தெரிய வந்தது எங்களுக்கு. அதனால க்ரௌட் ஃபண்டிங் தான் இதுக்கு ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மித்ரா அப்பா எங்களுக்கு கைடன்ஸ் அவங்கள்ட்ட கேட்டுட்டு பண்ணோம். இன்ன தேதி வரைக்கும் எங்களுக்கு அரௌண்டு ஒரு 1.86 தான் வந்திருக்கு. பாப்பாவுக்கு 2 வயசுக்குள்ள அந்த இன்ஜெக்ஷன் போடணும். 6th November அவங்களோட செகண்ட் பர்த்டே வருது, அதுக்குள்ளே நாங்கள் போடணும் அந்த இன்ஜெக்ஷன். அப்படி 2 வயசுக்குள்ளே போட்டால் தான் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு 16 lakh பீப்புளுக்கு இது ரீச் ஆகி ஈவன் ஒரு 100 rupees அவங்க போட்டாங்கன்னா கண்டிப்பாக இது 16 crore இது சாத்தியம். வீக்கெண்ட்லேயும் சரி இல்லை செலிப்ரேஷன்ஸ் டைம்லேயும் சரி நம்ம எவ்வளவோ 1000, 2000, 1000 கணக்கில் செலவு பண்ணுவோம். அதுலேருந்து 100 rupees எங்கள் பாரதிக்காக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவரோட லைஃபே சேவ் ஆகுது. இனிமேல் மக்கள் நினச்சா மட்டும்தான் எங்கள் குழந்தையை காப்பாற்ற முடியும்ங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். எங்களுக்காக எங்களுக்கே தெரியாத எத்தனையோ பேர், கிட்டத்தட்ட 1000 பேர் எங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை கொடுத்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணதுதான் இந்த தொகை. அவங்களுக்கெல்லாம் உண்மையிலே பாரதி பாப்பா நேரில் போய் நன்றி சொல்லணும்.